வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டச்சனி அர்த்தாஷ்டம சனி இவங்களுக்கு என்ன பரிகாரம் திருநள்ளாறு தான் போகணும்னு அவசியம் இல்லை உங்கள் இடத்துலையே பண்ணிக்கலாம் இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொல்லிமலை பகுதிகளில் இல்லை வெள்ளிங்கிரி மலைப்பகுதிகளில் இல்லை சதுரகிரி மலைப்பகுதியில் காக மிரட்டி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது காகம் மிரட்டி சனிங்கிறது காக்கா ஸோ இந்த காக மிரட்டி மூலிகையை உங்கள் வீட்டில் காலையில் அக்னி கோத்திரம் பண்ணும் பொழுது அக்னி கோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம் அக்னி அக்னிகோத்திரம்னா என்னென்னு அதை சர்ச் பண்ணிக்கோங்க அந்த அக்னிகோத்திர யாகம் பண்ணும் பொழுது இந்த காகமிரட்டி மூலிகையை போடலாம் அதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி காகமிரட்டி மூலிகையை போடும் பொழுது இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டச்சனி அர்த்தாஷ்டம சனி உங்களை ஒன்றும் செய்யாது ஸோ இதுக்கு நான் இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சற்றே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சற்றே கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் இது நான் நிறையா கிளைண்ட்டுக்கிட்ட சொல்கிறேன் காலையில் குளிச்சுட்டு உங்கள் பாத்ரூம்லையே உங்கள் காலிலேயே நீங்கள் சிறுநீர் கழிச்சுடுங்க உங்கள் காலில் சிறுநீர் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் காலை கழுவிட்டு நீங்கள் போங்க வெளியில் போங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா சனிங்கிறது பாதம் சனிங்கிறது கால் ஸோ சிறுநீருங்கிறது உடல் கழிவு ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்கள் காலில் சிறுநீர் கழிச்சுட்டு நீங்கள் சனி தோஷம் உங்களை ஒன்றும் செய்யாது சனி நாளே நொண்டி சனி நாளே ஊனம் சனி நாளே அழுக்கு ஸோ சனி பாதச்சனி பாதத்தில் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா அதை செய்யும் பொழுது இந்த காகமிரட்டி மூலிகையை வளர்க்கலாம் இல்லை காகமிரட்டி மூலிகையை நீங்கள் காப்பு கட்டி வச்சுக்கிறலாம் இல்லை காக டெய்லி நீங்கள் அக்னி கோத்திரம் பண்ணும் பொழுது காகமிரட்டி மூலிகையை போடலாம் அப்படி இல்லைனா காலில் சிறுநீர் கழிச்சிட்டு போகலாம் இதில் எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் செய்யும் பொழுது ஏழரை சனி அஷ்டம கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி உங்களை ஒன்றும் செய்யாது மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்